மலைகளெல்லாம் ஆட்சி செய்து மனங்களிலெல்லாம் வீற்றிருந்து அகத்தினுள் ஆலயம் கொண்டு நம்மையெல்லாம் அருளுக்கெல்லாம் கொடுக்க பெற்று அந்த முருகப்பெருமான் வீற்றிருந்து நம்மை காத்து பலமெல்லாம் கொடுக்கவும் நலமாய் என்றும் வாழவும் மனச்சாந்தியுடன் என்றும் இருக்கவும் அந்த முருகப்பெருமான் அருள வேண்டும். நம்மோடு இருக்கும் பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெற்று துன்பங்கள் அகன்று இன்பப் பெருவாழ்வு ஒவ்வொருவரும் வாழ இந்த நல்ல வேளையிலே வேண்டி நின்று அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். போன வாரம் நம்ம ஒரு நோய்களுக்கு கோயிலுக்கு போய் வழிபட்டால் அது எப்படி நோய்கள் சரியாகும், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நோயினா நீ இந்த கோயிலில் நேர்ந்துக்க பிரார்த்தனை செய்துக்கோ, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்கிறதும், சிலர் பரிகாரமாக இப்போ நீங்கள் கூட நிறைய விஷயங்கள்லாம் இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது ஒருவருக்கு நோய் இருக்கும் பொழுது ஆலயம் சென்று வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்துவிட்டால் அந்த நோய் தீர்ந்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பார்த்துட்ருக்கோம். போன வாரம் நம்ம அதில் பார்த்தோன்னா அதில் சொல்லியிருந்தேன், ஆதி காலங்களில் விஞ்ஞானம் இல்லாத பொழுது, விஞ்ஞானத்துவமாக மருத்துவங்கள் இல்லாத பொழுது சித்த வைத்தியமாகவும் சித்த புருஷர்களாகவும் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக செய்துவிட்டு வந்த வைத்தியம்தான் பண்ணிகிட்ருங்க. ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துடுவாலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நாகராஜன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். நாகராஜன், யாருக்காக கேட்க போகிறீங்க நாகராஜன்? எனக்கு என்ன வயசு, என்ன வயசு? 46. சொல்லுங்க சொல்லுங்க நாகராஜ், ஏற்கனவே பேசிருக்கீங்களா? வேற ஒரு தொலைக்காட்சியில உங்களுக்கு நான் நேரே தொடர்பு கொண்டு பேசிருக்கேன். சரிங்க, இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எனக்கு லைன் கிடைச்சது. வெரி குட், வெரி குட். சொல்லுங்க நாகராஜ். நான் போன ஜனவரியில இருந்து கண்டினியூஸா பாராயணம், ஒரு பாராயணம் கூட மிஸ் பண்ணாம வந்துட்டேன். சரிங்க, எப்படி இருக்கீங்க? நல்ல முன்னேற்றம் கிடைக்குது வாழ்க்கையில. கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் என் மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. வெரி குட். பேரனும் பிறந்துட்டான். எல்லாமே வந்து உங்களுக்கு அகண்ட பாராயணம் ஆறி கொடுக்குது போல இருக்குல்ல. வருத்தப்படாதீங்க, இன்னும் நல்லா இருக்கும். இது மகிழ்ச்சி தானே. கண்டிப்பா நிறைய பிரச்சனை இல்ல, இப்ப ஒரு பெரிய பிரச்சனை மாறிட்டு ஒரு நிறைய பேர் போய் பணம் வாங்கி கொடுத்து சிக்கல மாட்டிக்கிட்டு என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க சார். ஆனா உங்களுக்குதான் அகண்ட பாராயணம் வரமா தான் உங்களையும் பவன் சார் முருகன் வேண்டது உங்களதான் விளக்கமா சொல்ல முடியுமா? சில பேர் நம்பி நான் பணம் வாங்கி கொடுத்துட்டேன், நிறைய பேர் அவரு ஏமாத்திட்டு போயிட்டாரு. சரி, அந்த ஒரு கையெழுத்துன்னு சொல்றீங்க, அது என்ன? அங்க அதிகாரிங்க வந்து நீர் விஷயமா ஒரு கையெழுத்து போடணும் சாமி, அது நிக்குது, அது அவசியம் சம்பந்தப்பட்ட விஷயம். சரிங்க சரிங்க. அந்த தடங்கள் நீங்கச்சுன்னா வாழ்க்கையில நான் வந்து ஹாஸ்பிட்டலே கடந்துருவேன். கண்டிப்பா கண்டிப்பா. இது தடங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அது என்ன பண்ணுங்க, பசுமாடு நின்ன இடத்துல இருக்கிற மண்ணு, பாம்பு புற்றுல இருக்கிற மண்ணு, சிவன் கோயில் அம்பாள் கோயில்ல உள்ள மண்ணு, முருகன் கோயில்ல உள்ள மண்ணு, அதே மாதிரி விநாயகர் கோயில் உள்ள மண்ணு, வயல்ல இருக்கக்கூடிய மண்ணு, கரும்பு போடுற இடத்துல இருக்கிற வயல்ல இருக்கிற மண்ணு, இந்த மண்ணெல்லாம் ஒன்னா எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல ஜவ்வாது கலந்து போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சு எந்த கையெழுத்து ஆகணுமோ அது நியாயமா இருந்து கரெக்டா இருந்ததுன்னா அதை மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சோகம்ச நிவாரண ரட்சகம், ஓம் சோகம்ச நிவாரண ரட்சகம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு சிங் சிங் மந்திரத்தோட சேர்த்துக்கோங்க. இத கரெக்டா செய்துட்டு வாங்க, 48 நாளுக்குள்ள அது முடிஞ்சிடும்.
கண்டிப்பா அகண்ட பாராயணமே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாங்க, வரவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? கவலை விட்டுருங்க, இந்த பிரச்சனையும் முடிஞ்சிரும். இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அகண்ட பாராயணம் ஒரு நாள் அன்னதானம் போட்டுருங்க எல்லாருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, நான் வெளியால அனுமதி மேக்சிமம் வெளியால அனுமதிக்கிறது இல்ல. ரொம்ப யாரும் எனக்கு மனசுக்கு தோணுச்சு சொன்னேன் நானு. அதே மாதிரி அதில் இணையதளத்தில் வந்து அந்த யூடியூப்பில் வந்து சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதில் இப்போ புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஆ இல்லைம்மா, எல்லாமே வரும். சஞ்சீவி ராஜா சுவாமிகள்னு போட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணீங்கன்னா யூடியூப்ல போட்டு எங்க வீட்டுல வந்து எப்படின்னா என் வைஃப் என் மருமக்குள்ள ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா என் பொண்ணு மூணு பேர் உட்காந்து எதாவது போடுவாங்க. இல்ல அது 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 இன்னும் இப்ப போட சொல்லுங்க, புதுசா நிறைய பண்ணிருக்கேன் பாருங்க. நல்லதுங்க 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 நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தரலாம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சாமி? நான் வந்து காரைக்குடியில இருந்து பேசுறேன் சாமி. சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? என் பையனுக்கு. அவர் பேரு மோகன், அனுஷ நட்சத்திரம், மோகன் விருச்சிக ராசி. சரிங்க, என்ன வயசாச்சு? 41 வயசாகுது சாமி. உங்களுக்கு என்ன வயசாச்சு? எனக்கு 63 வயசாகுது. ஓ, குரலை பார்த்தா உங்களுக்கு 43 வயசு மாதிரி கேக்குது. ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, என்ன அவருக்கு எதுவுமே இது வரைக்கும் செட் ஆகாம இருக்கா? அவர் எந்த முயற்சி பண்ணாலும் அது தடுங்கல் ஆகுங்க. எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமா இருக்க முடியாதுங்க. பண நஷ்டங்களை ஏற்படுத்துங்க. தேவையில்லாத தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் முன்னேற்றமோ பெரிய லெவல வரவே முடியாதுங்க. அதே மாதிரி உடம்பும் அதுவும் வந்துடும். அது அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ சோம்பேறித்தனம் அந்த மாதிரி குடுக்கற மாதிரி குடுத்துரும். இது என்னன்னா, இது கடைசி வரைக்கும் இப்ப என்ன நடந்ததோ 37வது வயசுலயே இவருக்கு வந்து பிக்கப் ஆயிருக்கணும். அந்த வயசுல ஏதாவது இடம் மாற்றியோ இல்ல ஏதாவது தொழில் செய்ய போறேன்னு ஏதாவது பணத்தை இழந்தாரா? அங்கிருந்து வந்திருக்க கூடாது, அது ஒரு தப்புங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இது என்னன்னா, கிரக ரீதியா உள்ளக்கூடிய பிரச்சனை தான். உங்களுக்கு கூட சரி பெரிய வளர்ச்சி இருக்காது. 37 வயசு வரைக்கும் நீங்களே கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்ல அதான் நான் சொல்றேன், அடுத்து சொல்லிடுற பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அப்படிதான். இது வந்து பரம்பரையா வர்றது, அதுக்காக சொல்ல வரேன் நான். இது யாருக்குமே அந்த பெரிய வளர்ச்சிங்கிறது யாருக்குமே அது கொடுக்காதுங்க. இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்குங்க. அதாவது ஒரு பக்கம் உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சாபம். இந்த சாபம் என்னன்னா வழி வழியா வந்துருது. அதே மாதிரி 45வது வயது தொடும் போது எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை வரும் உடம்புல. இது எல்லாமே வந்து இதுதான் சொல்லலாம், பித்ரு சாபம்னு எடுத்துக்கலாம். இது நிறைய சொல்லலாம். இது
இதுக்கு உதாரணமா சொல்ல போனோம்னா, எப்பயாவது நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல காகம் செத்து போயிருந்தது, ஆந்தை அப்பப்ப கத்துறது, கவுளி அப்பப்ப சத்தம் போடுறது, இதுல மூணுதுல எதுனா இருக்கா உங்களுக்கு? மதருடைய இது சரியில்லாததுனால நான் அதை விட்டு இப்ப வந்து நான் மத எல்லாருமே ஒன்னா சேர்ந்து காரக்குடியில இருந்துகிட்டு இருக்கோம். இல்ல நான் கேக்குறது இந்த ஆந்தைக்கு அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அந்த இடத்துல ஆந்த கத்துறது அதிகமா இருக்கா? இல்ல அதெல்லாம் வந்து இப்ப ஒண்ணு ஆண்ட வந்து எப்பவோ ஒரு தவணை கத்துச்சு. சரி சரி சரி. காகம்லாம் ஒண்ணும் செத்து போனது மாதிரி எல்லாம் அது மாதிரி இல்ல, அது மாதிரி ஒண்ணும் இல்ல. சரி, முதல்ல இப்ப இருக்கிற வீடு சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க முதல் ஒண்ணு. அடுத்தபடியா என்னன்னா முதல்ல அவருக்கு பேரை மாத்துங்க. சரி, நீங்க மோகன் பேர் வைக்கிறது வந்து மக நட்சத்திரத்துடைய பேரு, அவருக்கு அனுஷ நட்சத்திரம் இல்லையா? அனுஷ நட்சத்திரத்துக்கும் மக நட்சத்திரத்துக்கும் அது என்னைக்கு வச்சாலும் எட்டாது, அது செட் ஆகாது, புரியுதா? அதனால அவர் பேரை முதல்ல மாத்த சொல்லுங்க. அவனுக்கு வந்து கோவில்ல கூப்பிட்ட பேர் வந்து வீரப்பன். அது அதுவும் செட் ஆகாது. அதுவும் செட் ஆகாது. நீரஞ்சன் வச்சுக்க சொல்லுங்க. நாட்டு மருந்து கடையில போயிட்டு சிவப்பு படிகாரம் கேட்டு வாங்கிட்டு, அந்த சிவப்பு படிகாரம் வீட்டுல உட்கார்ந்து தலையை மூணு முறை சுத்தி ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு நெருப்பு மூட்டி விட்டுட்டு அதுல போட்டுறணும். அதை போட்டுட்டு உருகுற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறமா தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டுட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 3 ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு வடை உளுந்துல வடை செஞ்சு படைச்சு கோதுமை பரப்பி அதுல 10 நெய்தீபம் போட சொல்லுங்க. அவரை நீங்களும் போடலாம், தப்பு கிடையாது. பால், அதாவது உளுந்து வடையோட பால்ல பிரசாதம் செய்து படைச்சு தானம் கொடுக்கணும். 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்ய சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரத்துல காலஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் செய்ய சொல்லுங்க. விசாக நட்சத்திரத்துல திருச்செந்தூர் போயிட்டு முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் நீங்களும் அவரும் 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு பண்ணுங்க. 5 வாரத்துக்கு 1 முறை புதன்கிழமை, 5 வாரம் போச்சுன்னா 1 புதன்கிழமை, 5 வாரம் போச்சுன்னா 1 புதன்கிழமை பசுவுக்கு வந்து ஏதாவது கொடுத்துட்டு வர சொல்லுங்க. பசுவுக்கு இது இதை மட்டும் கரெக்டாக குடும்பத்தோட செய்து போங்க, நல்ல மாற்றங்கள் வந்துடும். நல்லதுங்க, நல்லதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நோய்கள் வருவதற்கும் ஆலயத்திற்கும் என்ன சம்பந்தன்றத தான் போன வாரம் நான் சொன்னேன். சித்தர்கள் அந்த காலத்தில் கை வைத்தியம்தான் இருந்தது. நேரத்தை பார்த்து செடி கொடிகள் விதைகள் எடுத்து வைத்தியம் பண்ணி இப்போ பிரசவம் பார்க்கறது கூட அந்த காலத்திலெல்லாம் கை வைத்தியத்தில் தான் செய்தாங்க. ஏன்னா இந்த காலப்போக்கில் விஞ்ஞானம் வர மருத்துவம் மாறிச்சு. ஆனால் அந்த காலத்தில் இருந்த விஷயங்கள் இந்த காலத்தில் நவீனத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அப்போது நோய்கள் என்பது எப்படி உருவாகிறது, இந்த காலத்தை தழுவியது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறது பரிகார மன்றத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, நோய் போகுமாங்கிறது நான் சொல்கிறேன் விளக்கமாக. எப்படி நோய் உருவாகிறது என்பதை நம்ம பார்க்கணும். நான் கடைசியாக போன வாரம் என்ன நிறுத்தினேன், டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு பெரிய நோய்கள் ஏதோ இருக்கிறது, அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு, கடைசியில் என்ன சொல்கிறாரு, உங்கள் குலதெய்வமோ உங்கள் கடவுள் ஏதோ நீங்கள் அதை வேண்டிக்குங்க, எங்களால் முடிஞ்சதை முயற்சி பண்ணோம் அப்படின்னு டாக்டருங்க சொல்கிறாங்களா இல்லையா? அப்போது மருத்துவர்களே உன் இறைவனை நீ வணங்கு, எங்களால் ஆன முயற்சி செய்து விட்டோம்னு. சில மருத்துவர்கள் சில வியாதிக்கு என்ன சொல்லுவாங்க, இது மிராக்கள், எப்படி நடந்ததுன்னு தெரில, இது சாத்தியமே இல்லை, ஆனால் இவருக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்வதும் நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? சரி, நோய் எப்படி உருவாகிறது என்பதை நம்ம இப்போ பார்க்கணும். ஏன்னா இதை சொன்னால் நிறைய பேருக்கு
முன்னெச்சரிக்கையாக நோய்கள் வராமல் தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அப்புறம் நம்ம கோயிலை பார்ப்போம். இப்போ என்னாச்சு, எதனால் நோய் உருவாகிறது? மணல், புனல், தீ, காற்று, வெளி, இந்த ஐந்துகளால் வருகிறதா? மணல், புனல், தீ, வெளி, காற்று, இந்த ஐந்தால் வருகிறதா? இல்லை, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த இந்திரியங்களால் வருகிறதா? இல்லை, சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம், இதனால் வருகிறதா? இல்லை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆணவம், இதனால் வருகிறதா? இல்லை, ஆதி ஆத்மீகதாபம், ஆதி தெய்வீகதாபம், ஆதி பௌதீகதாபம், இதனால் வருகிறதா? இயற்கையால், மனிதர்களால், அதே நேரத்தில் விலங்கு புல்பூச்சிகளால் வருகிறதா? எதனால் தான் வருகிறது நோய் என்று பார்த்தால், ஒவ்வொருவருக்கு இந்த கலவையில் ஏதோ ஒன்று வந்து புகுந்துவிடும். உதாரணமாக இந்த மணல், புனல், தீ, காற்று, வெளி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி பெருமளவில் உடலில் இருக்கக்கூடிய வைட்டமின் சக்திகள், பலசக்திகள் குறைந்து காணப்படுது. உதாரணத்துக்கு சொல்கிறது, ஒரு பக்தர் பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? குன்றத்தூர்லேருந்து பேசுகிறேன் சாமி. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? வீண் அலைச்சல் இருக்கும், வேலைகள் சரியிருக்காது, வரவுக்கு மீறிய செலவு இருக்கும், கடனை உருவாக்கும், இருக்காமா? ஆமாம்மா, இது வந்து தேவையில்லாமல் பிரச்சனை இதாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா, என்ன பண்ணுறாரு அவர்? என்ன வயசாச்சு அவருக்கு? அவருக்கு 33. சரி, என்ன ஆரம்பிச்சிருக்காரு? பாஸ்போர்ட்டா? சரி சரி சரிம்மா. எவ்வளோ நாள் ஆச்சு ஆரம்பிச்சு? சரி சரி சரிம்மா. 3 மாதம் எப்படி போகுது வியாபாரம்? கடனை வந்து குறைங்க, கடன் ஆகாம இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். தூங்கிடுறியா அல்லது தூக்கம் வராம அவஸ்தப்படுறியா? தூக்கம் வராம தான். சரி, இடது காலில் வந்து, இடது கால்லேருந்து தொடைக்குள்ள ஏதாவது அடிபட்ட தழும்பு மச்சம் இருக்காமா? இருக்கு சாமிஜி, சின்ன வயசுல. சரி, பரவாயில்ல பரவாயில்லம்மா. காது அதே மாதிரி இடது காதுல பிரச்சனை இருக்காமா? அந்த மாதிரிலாம் இல்லை சாமிஜி, காதுல இல்லை, காலில் நீங்க சொல்றது. சரி, காதுல இல்லை. சரிம்மா, முட்டி வலி அது மாதிரி ஏதாவது இருக்கா? அது எப்பயாவது சாமிஜி வரும் எனக்கு. சரிம்மா, உங்க வீட்டுக்காரருக்கு என்ன கலர் பிடிக்கும்? வெங்காயம் வெட்டும் போது கை அறுத்துக்கிறது அந்த மாதிரி சொல்றேன். அதுக்கு பேர் என்னடா கண்ணு? பைரவருக்கு போயிட்டு ஒரு வாழை இலை பரப்பிட்டு அதுல பச்சரிசியில விளக்கு செஞ்சு, 8 விளக்கு, அது உள்ள நல்லெண்ணெய் ஊத்தி நீல நிறை திரி திரிச்சு அதை பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த தீபம் போட்டுவாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம் படைச்சி தானம் கொடுத்துட்டு வாங்க. 5 வாரம் இதை தொடர்ந்து செய்யணும். ஒருத்தர் விட்டு ஒருத்தர் செஞ்சீங்கனாலும் பிரயோஜனம் வராது.
சிங் சிங் மந்திரத்தை தினமும் அவரை படிக்க சொல்லுங்க. நீங்களும் வீட்டில் 48 நாள் அதை கோலம் போட்டு பண்ணுங்க. அது பண்ணாலே நிறைய விஷயங்கள் வந்துடும், கவலையை விடுங்க. நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தரலாம். வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? தொடர்ந்து வரையாமா? சரி சரிம்மா. உனக்கு கனவுல அப்பப்ப குரங்கு துரத்துறதோ, யானை துரத்துறது, பாம்பு துரத்துறது, இது மூணுத்துல எது வருதும்மா? பாம்பு தான் சாமிஜி வந்திருக்கு. சரிம்மா. அதே மாதிரி மீன்கள்ல மாமிசம் சாப்பிடுற மாதிரி எப்பயாவது கனவு கண்டிருக்கியாமா? இல்ல சாமிஜி, அதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் கண்டது இல்லம்மா? இல்ல இல்ல இல்ல. சரிம்மா, உங்க ரெண்டு பேருக்கும் புதன்கிழமை வேளக்கிழமையான ஏதாவது பிரச்சனை வருதுன்னு ஏதாவது நோட் பண்ணிருக்கியாமா? குறிப்பிட்டு சொல்ற மாதிரி சரிம்மா. சொந்த வீடா? எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? வரக்கூடிய பக்தன்றதுனால உங்க வீட்டுக்கார இருக்காரா பக்கத்துல? சரி பரவாயில்ல, நீ மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோ. நல்லா மனசுல நான் சொல்றத காதுல வாங்கி மனசுக்குள்ள எடுத்துக்கோ. உனக்காக மந்திரம் சொல்றேன், இத மனசுல நல்லா காதுல வாங்கி அடிப்ப அடிவயத்துல போற அளவுக்கு உள்ளுக்கு வாங்கணும், புரியுதா? அதே மாதிரி அஸ்வகந்தா லேக்யம் அவருக்கு ரெண்டு கோலி குண்ட அளவு மூணு வேளை பால்ல கொடுத்துட்டு வாமா. நீ வந்து ஒத்த செம்பருத்தி பூ கிடைக்குதா பாரு, அப்படி இல்லைன்னா பிருங்க ராசபம் அப்படின்னு ஒரு டானிக்கு, அதை மூணு மூடி மருந்து ஆறு மூடி தண்ணி கலந்து 3 மாசத்துக்கு சாப்பிட்டுட்டு வாமா. அது 3 வேளைக்கு சாப்பிடுமா? இந்த மந்திரத்தை காதுல வாங்கிக்கோ, இணையதளத்துல வரும், வேணா எப்போ வேணாலும் போட்டு கேட்டுக்கோ, புரியுதா? அப்படியே நீ முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோ, பாம்பன் சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணிக்கோ. உன் பேர் என்னமா சொன்ன? அவங்க திருவேங்கடம். சரிம்மா, நீ அப்படியே தியானம் பண்ணி ஊடுருவி வாங்கிக்கோமா. அடி வயிற்றுல வைத்து போற அளவுக்கு உள்ள வாங்கணும். ஓம் உஷா நாமகரணம், ஓம் திருவேங்கடம் பிரதயானந்த பதிகரணம், சர்வசஞ்சாரகம் தேவோ குரு மூர்த்த தேவரபரத சர்வஜனமே வேர்குழவி சித்தைத்தோம் பரிபூரானந்த பவித்ர ஆனந்த பராபவ சண்முகாச்சரவனபவாயே நமோ தேவா. உஷா திருவேங்கட நாமகரண தேவஸ்தியாய மந்திர சர்வமலடு நிபாரணோ சர்வசாப பாப கர்ம நிவாரணத்யாய மந்திர ரூபே அதிதோஷ பிரத்யத்த தோஷ சர்வதோஷநாசனாதிபத்ய நமோ சர்வாபிஷ்ட சித்தி மங்களம் ஏவங்குணாயே ஷாம் சுப்பிரமணிய மாம்பாஹி ஐம் கிருதயானந்த குழவி கூம் கிருதயானந்த பவித்ர பாப விநாசதத்யாய மந்திர ரூபே ஆனந்தார்த்த ரூபகாருண்ய அகண்ட பாராயண பக்தஜனஸ்தியாய மந்திர ரூபே சண்முகா
வேலாயுதா சரவண பவ குகார்த்தான பரிபூரண குழவிசித்தை தாய நமோ கர்ப்பசுத்தை தாய மந்திரதேவோ கர்ப்பஸ்தான பல வேர் குழவிசித்தை த பாம்பன் குமர குருதாச அனுகிரக பிராப்த சித்தை த சர்வசாம் ஸ்ரீம் ஹைங்கிரதாய சர்வ ஊம் பம் மம டம்புரதாய சர்வதேவஸ்தாய நிவாரண கர்த்த வசிகரண புவனார்த்தானம் குருமூர்த்ததே கழு கழுவாத்தியாய மந்திர ரூபே நிவர்த்தனம் கரு உரு குழவி சண்முகார்த்த வள்ளி தேவான சுபலக்ஷணார்த்த பலசித்தினே ஊம் பட் ஸ்வாமா. சீக்கிரமா நின்றுடுச்சுன்னு சொல்லுங்க, ஏன்னா நாளை கடத்த முடியாது. இதை கரெக்டா கேட்டு பயனடைங்க, அந்த ரெண்டு மருந்து சாப்பிடுங்க, நல்லா இருங்க. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா. அப்போது சூரியன் அந்த திரவ சக்திகள் உடம்பில் வைட்டமின் சக்திகள் குறைகிறது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மணல் புனல் தீ வெளி காற்று, அதுக்காக சொல்ல வர நான், சூரியனுடைய சக்திகள் உஷ்ணத்தில் அது தீ, வெளி என்றால் வானம், அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தையே பார்க்காம இருக்கிறோம். அதனால் என்ன ஆகும், இன்றைக்கி விட்டமின் டி குறைஞ்சி போச்சு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க மருத்துவர்கள். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அயன் சக்தி இல்லை, இரத்தத்தில் சத்துகள் இல்லை என்பது இப்போ நம்ம கேள்விப்படுறோம். அப்போ என்ன ஆகுது, மணல் புனல் தீ வெளி காற்றில் ஏதோ ஒன்றுத்தில் மனிதன் பாதிக்கிறதுனால நோய் வருது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நீங்கள் பாருங்கள், யாருக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், ஏதோ இனம் தெரியாத பயம் உடையவர்கள் ஆண் பெண் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த இனம் தெரியாத பயம் ஒரு சின்ன விஷயம் நடக்கிறதுனா கூட வெளியில் தைரியமாக காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இது நடந்துருமோ அது நடந்துருமோங்கிற ஒரு பயத்தோடையே வாழ்வீங்க. இதை நிறைய பேர் பார்க்க முடியும். இந்த மாதிரி உடையவர்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா, ஒன்று உயர் ரத்த அழுத்தம் அல்லது தாழ் ரத்த அழுத்தம், லோ பிபி அல்லது ஐபிபி கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் சர்க்கரை நோய் கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் அவர்களுக்கு வயிறு உஷ்ணத்தாள் அது மூல நோய், இது மாதிரி நோய்களை கொடுக்கும். அதே நேரத்தில் தோலில் ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் சளி உபாதைகளை கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கே இவ்வளோ இருக்குது. அப்போது நோய்க்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் உண்டு என்பதை நீங்கள் யோசிக்கிறீங்க. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி இது இந்திரியங்களால் வருகிறதா அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு மேலும் உள்ளுக்கும் வருகிறது. நாம் இழுப்பதும் உள்ளுக்கு செலுத்துவதும் மீண்டும் வெளியில் விடுவதும், இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 21,600 நமக்கு வந்து வருது. அப்போது என்ன பண்ணுறோம், ஒரு நிமிடத்திற்கு 15 முறை வருகிறது நம் மூச்சு உள்ளுக்கும் மேலுக்கும். எவ்வளவு வருகிறது, 12 அங்குலத்தில் வருகிறது. அப்போ அந்த 12 அங்குலத்தில் வரக்கூடிய ஒரு நிமிடத்திற்கு 15 முள்ள மாட்டி மூச்சு உள்ளே மேலும் போகிறது. ஒரு மணி நேரத்திற்கு 60 நாழிகை வரும். அப்போது 900 முறை அந்த ஒரு மணி நேரத்துக்கு மூச்சு மேலே போயிட்டு வருது. ஒரு நாளைக்கு 21,600 முறை நமக்கு அந்த மூச்சு உள்ளே போயிட்டு வரும். இப்போ என்ன விஷயம்னா, மெய்வென்றது இந்த உடல், மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த மூக்கு தானே சுவாசம், ரெண்டாவது வாய் சுவாசம், இது ரெண்டு தானே சுவாசம். 12 அங்குலம் வருக்குன்ற மூச்சை நாம் எவ்வளவு உள்ளுக்கு நிறுத்துகின்றோம், எவ்வளவு வெளியே விடுகின்றோமோ அதை பொறுத்து ஆயுள் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இந்த ஆயுள் நிர்ணயம் செய்யப்படுகிறது, நம்ம அதை எப்படி விரயம் பண்ணுறோம், எப்படி சேகரிக்கிறோம் என்பது விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி விரயம் பண்ணுறோம், எப்படி சேகரிக்கிறோம், எவ்வளவு மூச்சை நாம் சேகரிக்கின்றோமோ அவ்வளவு நமக்கு நோய் தடுப்புகள், நோய் எதிர்ப்பு சக்தி, நோயை எதிர்த்து நாம் எது பெருநோய்கள் இல்லாமல் தவிர்த்துக்கலாம். அது பாருங்கள், அது எப்படின்னா, நம்ம நடைப்பயிற்சி செய்கின்றோம், அன்றாடம் ஏதோ ஒரு உடல் பயிற்சி செய்யணும். தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத இச்சா போகம் ஆணவம் மாயை கண்மம் கோபம் இதுகளை யோசித்து உபயோக பிரயோகப்படுத்தினால் இந்த மூச்சு அதிகமாக மிச்சப்படும். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். வாழ்க்கையில் சந்தோஷம் செல்வம் நிம்மதி பொங்க கஜவாகன முருகன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைத்த
சகல சௌபாக்கியங்களும் தழைக்க மந்திர எந்திர குளிகை. இல்லத்தில் தீய சக்திகள் அழிய, பகைவர்கள் ஓடி ஒளிய நாதநாதன் எந்திரம். பில்லி, சூனியம், பேய், பிசாசு, தீயவை அழிந்து போக மந்திர இசை எழுப்பும் புல்லாங்குழல். உத்தியோகமும் செய்தொழிலும் மெம்மேலும் சிறக்க வரசித்தி எந்திரம். இவை அனைத்தும் அடங்கிய குருவருளையும் தெய்வ அருளையும் அள்ளித்தரும் சித்தர் வழிபாட்டு முறையில் மந்திர தந்திர சக்தி கொண்ட யோக பஞ்சாட்சரம் பேழை. இந்த யோக பஞ்சாட்சரம் பேழை இருக்கும் இல்லத்தில் இன்பம் பொங்கும், செல்வம் செழிக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், செய்தொழில் சிறக்கும், சுயதொழில் மேன்மையடையும், தீயவை அழிந்து தடைகள் உடைந்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் தங்கும். பெருமானுடைய திருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் ஒன்று குமிழ்ந்து ஒரு சித்தரையும் ஒரு ரிஷியையும் ஒரு குருவையும் தழுவி ஏற்படுகின்ற கோயில் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அமையப்பெறுகின்ற இந்த அற்புத ஆலயத்திற்கு நான் மட்டும் பயனடையாமல் பின்வரும் காலத்தில் யுக யுகமாக அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொருவரும் மனமும் வந்து மெய்யாய் இந்த ஆலயத்தில் பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். இது வற்புறுத்தல் அல்ல, வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் நிகழ்ச்சி கொள்ள போலாம். அனுபவ திறவுகோள் இந்த வாரம் என்னவென்று பார்த்துட்டு வந்துடுவோம். அன்பாய் கூட இருக்க வேண்டாம், குறை சொல்லாமல் இருந்தால் போதும். இதுதான் வெறும் சிம்பிள். ஆனால் இதை யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேருக்கு இந்த அனுபவம் பெருசாக இருக்கும். ஐயா அன்பாய் கூட வேணாம், ஐயா அன்பை கூட காட்ட வேண்டாயா, தயவு செய்து குறை சொல்லாதீங்கய்யா. புருஷன் பொண்டாட்டி ஆகட்டும், பொண்டாட்டி புருஷனாகட்டும், உற்ற நண்பர்களாகட்டும், மகன் மகளாகட்டும், அண்ணன் தங்கையாகட்டும், தங்கை அண்ணனாகட்டும், அண்ணன் தம்பியாகட்டும், உற்றார் உறவாகட்டும், யாராக இருந்தாலும் அன்பு காட்டுகிறேன் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி பழகிவிட்டு பின் குறை சொல்லிட்டு போகிறதுனுடைய தாக்கம் இருக்குது பாருங்கள். அதில் எத்தனையோ குடும்பம் அழிஞ்சே போயிருக்குங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். என்ன கேட்பாங்க, அன்பா ரொம்ப அன்பாக இருந்தால் நான் நம்புவதில்லைப்பா, அன்போடு இருந்தால் நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னுவேன். அதுலேயே வித்தியாசம் புரியாது. அன்பாக இருக்கிறேன்னு சொல்வதை விட அன்போடு இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஒருவருக்கு ஒரு மன உளைச்சலோ அல்லது வலியோ வருகிறது என்றால் அந்த வலியை தானும் அனுபவித்தால் அது அன்போடு இருக்கிறது என்பதற்கு அர்த்தம். அன்பாக இருக்கிறேன் என்றால் அந்த வலிக்கு தான் பார்த்துக்கமா மருந்து வாங்கிட்டு வரட்டா சொல்கிறா அன்பாக இருப்பது. அதில் தான் இங்கே நீ அன்பாய் கூட இருக்க வேண்டாம், குறை சொல்லாத இருந்தாலே நீ அன்போடு இருக்கிறாய் என்பதற்கு வெறும் பாற்று. ஐயா நல்லா வாழ வச்சிருப்பாரியா, நல்லதை செஞ்சிருப்பார், ஜாமீன் போட்டு கையெழுத்து வாங்கி கொடுத்தன்னார் பாருங்கள். இப்போ முதல் காலர் ஒருத்தர், அவர் பார்த்தீங்கன்னா அது என்ன அன்போடு இருக்கிறதா அன்பா, எப்படி அது குறை சொல்கிறத விட ஏமாத்திட்டு போகிறது பாருங்கள். இதெல்லாம் தான் பிரச்சனை. அதனால் அன்போடு இருப்பதை கூட விட்டுடலாம், ஆனால் குறை மட்டும் சொல்லாதீர்கள். அதுதான் அந்த அனுபவ திறவுகோள். அடுத்தபடியாக ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆ முதல் அக்கு வரை யோகத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் எக்கால யோகம் பார்க்க போகிறீங்க பாருங்கள். இந்த எக்கால யோகம் இதை பற்றி பாருங்கள். இது என்னென்ன, இந்த எக்கால யோகத்தில் என்னென்ன கிடைக்கும்? இப்போது சுக சௌக்கியம் கிடைக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். பந்துக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட வைக்கும். அதாவது நம்ம பந்துக்கள்லாம் நம்மகிட்ட பிரச்சனையாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது. பூமி யோகம் கிட்டும், வீடு மனை வாங்கலை வீடு அமையலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிம்மதியாக தூக்கம் வரும், அது ரொம்ப முக்கியம். வாகன யோகமும் வரும், ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கணுன்ற ஏக்கங்கள் தீர்ந்து வாகனம் வரும். கல்வியில் உயர்நிலை கிட்டும், கிணறு போர் வற்றாத நீர் ஊற்று கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும். தாயின் உடல் நலம் எப்பவும் பாதிச்சுட்டு இருந்தால் அதுவும் சரியாகிறதுக்கோ அல்லது சரியாக வழியை காட்டும். தாயோடு மகிழ்ச்சியோடு வாழறதுக்கு, நிறைய வீட்டில் பிரச்சனை இருக்குது, தாயோடு மகிழ்ச்சியோடு வாழறதுக்கு வழி காட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன்கள் தவிர்த்துடுவோம்னா கடன்களை நம்ம இல்லாமல் காப்பாற்றிடும். வியாபாரங்கள் அமைந்து தொழில் பெருகி தனவரவால் நிம்மதி கிடைக்கும்.
அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தீர்த்த யாத்திரை, நம்ம ரொம்ப நாளாக போகணும்னு தரிசனம் பண்ணணும்னு நினச்ச தீர்க்க யாத்திரையும் தீர்க்க தரிசனம் கிடைக்கும், ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும். இது பெறறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு 4 நெய் தீபம் அந்த இடத்துல போட்டுட்டு கோவிலுக்கு தீபம் ஏற்ற நெய் தானமாக வாங்கி கொடுக்கணும். நெய் தோசையில் நெய் ஊற்றி தயிர் செய்யணும். தயிர் சாதம் முழு முந்திரி திராட்சை கலந்துருக்கணும். இதை நிவேத்தியமாக செய்து 5 புதன்கிழமை, இதனை இல்லை புதன்கிழமை செய்யணும், 4வது புதன்கிழமை, மொத்தம் 5 வாரம், 4வது புதன்கிழமை அன்று 5 திருநங்கைக்கு மனமார ஆடையும் அன்னதானமும் போட்டு நல்ல ஆடை வாங்கி கொடுத்து தட்சிணை கொடுத்து தாம்பலம் கொடுத்து அவங்கள நல்லா அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வழிபாட்டினை இந்த வழிபடுத்து அவங்கள அனுப்பிச்சி வைக்கணும். இதை 6 மாதத்துக்கு ஒரு முறையும் செய்யலாம், தொடர்ந்து 5 வாரமும் செய்யலாம். செய்யும் பொழுது மந்திரம் ஓம் மகா விஸ்வரூப அனந்தாய, ஓம் மகா விஸ்வரூப அனந்தாய லக்ஷ்மீர் பூர்புவ லக்ஷ்மி சுவஹ காலகம் பரிபூரண ரட்சயாமி வசி வசியூம் விஷ்ணும் பத் விஷ்ணும் பத்தின்யை நமோ நமஹ. விஷும் விஷ்ணும் பதன்யவும் சொல்லலாம், பத்தின்யையும் சொல்லலாம், நமோ நமஹ. மகாவிஷ்ணு ரூப அனந்தாய லக்ஷ்மீர் பூர்புவ லக்ஷ்மி ஸ்வ காலகம் பரிபூரண ரட்சயாமி வசி வசியூம் விஷ்ணும் பத்தின்யை நமோ நமஹ அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை அனுதினமும் வீட்டில் வியாபார ஸ்தலத்தில் தங்கள் மனம் போல் எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எத்தனை முறை சொல்கிறதுங்கிறத விட எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு பயன் அதிகம். இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பரீட்சை நடந்துகிட்ருக்கு, +2 பிள்ளைங்களுக்கு பரீட்சை நடந்துகிட்ருக்கு. போன வருடம் நான் வந்து இலவசமாக ஒரு பூஜை நடத்தி குழந்தைகளுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து டாலரு ஒரு பேனா வந்து இலவசமாக கொடுத்தனுச்சு. நிறைய பிள்ளைகள் வந்து அது பெரிய வெற்றிகளை என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதை நான் விரிவுபடுத்தினா புகழ்ச்சியாக இருக்கும், அதை விரும்பலை. இந்த வாரம் இந்த வருடம் அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா இந்த முறை பண்ணுவாங்களா, ஐயா இந்த முறை பண்ணுவாங்களா, நான் முதல்ல இவ்வளோ தான் மதிப்பெண் எடுத்திருந்தேன், ஐயா பண்ணதுனால சுவாமி பண்ணதுனால நான் இவ்வளோ எடுத்தேன், இந்த முறை பண்ணுவாங்களான்னு கிட்டத்தட்ட நிறைய பிள்ளைகள் கேட்டதின் பேரில் சரி இந்த வருடமும் பண்ணுவோம், இந்த வருடமும் இலவசமாக செய்து டாலரும் பேனாவும் கொடுக்கலாம் அப்படின்னு வருகின்ற 11 மார்ச் 11/3/2018 ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதோட விளக்கம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இலவசமான வித்யா விருட்ச வேள்வி என்று ஒன்றை இலவசமாக நம்ம செய்ய போகிறோம். இதில் ஒரே ஒரு குறிப்பு என்னென்னா, 8வது படிக்கிற பிள்ளைகள்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள்லேருந்து கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் வரலாம். 8ஆம் வகுப்புக்குள்ளே அது வந்து இந்த வித்யா ஓமத்தில் அது சித்தியாகாதுன்றதுனால விட்டுட்டோம். 8ஆம் வகுப்புக்கு மேல் +2 அதில் மேல் கல்லூரி பிள்ளைகள் வரைக்கும், காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் வந்து கலந்துக்கங்க. வருகின்ற 11/3/2018 ஞாயிற்றுக்கிழமை, இது இலவசம்தான். வந்து அங்கே வந்து அதை பொருளை வாங்கி, டாலரை அணிந்து, பேனாவை வாங்கி, நல்லதொரு பயனை வச்சு, நல்லா படித்து, நல்ல ஒரு நிலைமைக்கு வாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி சின்ன சின்ன துளிகள் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன ஒருத்தருக்கு இந்த சஞ்சீவி ராஜா சுவாமிகள் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுனா அதில் சின்ன சின்ன துணுக்குகளாக கொடுத்துட்டு வரேன், அதை பார்த்து பயனடைங்க. இதுக்கு வந்து கலந்துக்கோங்க. சுட்கரேவதி சூட்சும பூஜை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பாக்கியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அநேகமாக, எத்தனை பாக்கியவான்கள் எனக்கு தெரியலை. அத்தனை பேருக்கும் மகா புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், வந்து பயனடைங்கன்றதுக்காக ஒரு அழைப்பு விடுக்கிறதுக்காக சொல்கிறேன், பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அப்போது 21,600 மூச்சுகளை நம்ம பார்க்குறோம். 12 அங்குலத்தை நாம் எவ்வளவு மிச்சப்படுத்த வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அன்றாட வாழ்க்கையில் உழுது புரண்டு எக்ஸசைஸ் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு கிடையவே கிடையாது. நாம்
காலத்தை கரெக்டாக பயன்படுத்தி எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்பொழுது கரெக்டாக செய்தோம்னா, சரியாக செய்தோம்னா அந்த மூச்சை நாம் இழுத்து வைத்து கொள்ள முடியும், மிச்சப்படுத்த முடியும். ஒரு பக்தர் பார்த்துருவோம். ஹலோ, ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து சொல்லுங்க? நாங்கநல்லூர்லேருந்து லலிதான்னு பேசுகிறேன். சொல்லுங்கம்மா லலிதாம்மா, சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போகிறீங்க? அவரு எங்க இருக்காருன்னு கூட எதுவுமே நீங்க தேடல, கண்டுபிடிக்கலையா? அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அந்த அக்காவுக்கு எல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்கா? அவங்க நல்லா இருக்காங்க. உங்க கணவர் வழியில எல்லாம் சொந்தங்கள், அண்ணன் கூட பிறந்தவங்க அப்படியே இருக்காங்க? நிறைய பசங்க. இல்ல, நான் கேக்குறது அக்கா மட்டும்தான், அண்ணனும் தம்பியோ கிடையாது. கர்மா அவர் சைடு இருக்கிறது கூட பாரம்பரியமான உள்ள கர்மா. இது என்னன்னா, உங்க சைடுல குறிப்பிட்ட கிரகங்களால பிறக்கிறவங்க, அதாவது உதாரணத்துக்கு உங்க நட்சத்திரம் என்னமா ரோகிணினா, இந்த சந்திரனோட சாரத்தில் பிறக்கிறவங்க சுக்கிரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவங்களுக்கு பாதிப்பு வருது அந்த கிரக ரீதியாக இருக்கிற கர்மா. அதே நேரத்தில் அவங்களுக்கு என்னென்னா, பூர்வ புண்ணியமாக வழி வழியாகவே பரம்பரை பரம்பரையாக இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க. ஆண்களில் அப்படி அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. இது ரெண்டு தான் நடக்கும். இது வந்து எளிதில் தீர்க்கக்கூடியது இல்லை. இது கொஞ்சம் உழுதுதான் எடுக்கணுமே தவிர, நம்ம நான் நேர வயசில் சொல்லிட்டு உங்களுக்கு சாந்தப்படுத்துறதுக்கு எதையோ ஒரு பரிகாரம் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, இப்ப உங்க பொண்ணோட நட்சத்திரம் நாங்க அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம்னா சுக்கர தசையில கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல, சுக்கர தசை ஆனப்புறம். சுக்கரம் முடிஞ்ச சூரியன்ல என்ன புத்தியில பண்ணீங்க? அது அந்த அந்த அளவுக்கு டீடைல் தெரியல. அது அது அல்ல, அது நான் சொல்றேன். நான் அது அது என்னன்னா, அதுதான் சொன்னேன் நான், சந்திரனும் சுக்கிரனும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த சந்திர தசை வந்தா அது பிரிச்சிடும். புரியுதா? இது உதாரணத்துக்கு இது எளிமையா சொல்றது இதான். அந்த சந்திர தசை வந்துச்சுன்னா ஒன்னு சுக்கிரன் ஆதிக்கத்துல பிறந்திருக்கணும், அல்லது சந்திரன் வரும்போது இது காலி பண்ணிடும். இதே நேரத்துல என்ன ஆகும்னா, எல்லாருக்குமே மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும்மா. அதே நேரத்தில் இளநிறை வர்றது, வெள்ளை அணுக்கள் உடம்புல, அதாவது சத்து இல்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நோய்களை கொடுக்க கருப்பை கர்ப்பப்பை கோளாறுகள் கொடுத்துரும். அதனால் இது வந்து நம்ம அலசி ஆய்வு செய்து இதை விமோச்சனை தேர்றது தான் நல்லது. கண்டிப்பா வர முடியாதுமா, அவ்வளோ சீக்கிரம் வர முடியாதுமா இது?
இல்ல அதுதான் சொல்ற அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அவ்வளவு மழை இருந்து பாருங்க அப்பதான் காஞ்சிபுரத்துல இருந்து கேப் கூட வரலையே. இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு லைன் வந்துடுச்சு இல்லம்மா, நீங்க கூடிய சீக்கிரம் வந்துருவீங்க, வந்து பாருங்கம்மா. நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தரளம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சுரேஷ்குமார், பெங்களூர் சார். சுரேஷ்குமார், பெங்களூர். என்ன வயசு ஆச்சுமா? 45 ஸ்டார்ட் ஆயிருக்கு சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுரேஷ்குமார்? லாரி தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார். எத்தனையாவது தொழில் சுரேஷ்குமார்? இது மூணாவது தொழிலா நாலாவது தொழிலா? நாலஞ்சே இருக்கும் சுவாமி. ஏன்னா எதுவுமே சரியில்லைம்மா. ஆமாம், இதுவும் சரியில்லை. எவ்வளோ நாளாக நிகழ்ச்சியை பார்க்குறீங்க? நான் சொல்லுவேன் இல்லம்மா, சுரேஷ்குமார்னா வைக்காதீங்க. என்ன நடக்கும்னா கடன்லேயே தான் இருப்பீங்க. சரி சுவாமிஜி. எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான பணமும் வராது, பேரும் கிடைக்காது. சரி சுவாமிஜி. சொந்தத்திலேயே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். சரிஜி. அது எல்லா விதத்திலையும் சிக்கல் இருக்கும், நிம்மதி இருக்காது. நல்லதை செய்து செய்து கெட்ட பேர் எடுத்துட்டு வந்துடுவீங்க. சரி சுவாமிஜி. இதானே நடக்குது? ஆமாம். இப்போ இந்த லாரி தொழில் போட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு? பெருசாக ஒன்றும் இல்லை, கடன் தான் ஆகிட்டு இருக்கு சுவாமிஜி. ஐயோ கடன் போகாதீங்க தம்பி, 41 வயசுலேயே இவ்வளோ கடன் ஆனீங்கன்னா உங்களுக்கு 47 வயசு வரைக்கும் வாட்டி வதக்கி எடுத்துரும். 45 இப்போ ரன்னிங் சுவாமிஜி. 47 வரைக்கும் போட்டு வாங்கி எடுத்துரும். ஏதாவது ஃப்ளாட் வாங்கினீங்களா தம்பி? இல்லை சுவாமிஜி, ப்ராப்பர்ட்டி எதுவுமே போகாது. இல்லை அது ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்து வாங்க முடியாமல் போய் தடையாகி போய் நின்று போய் அதை விட்டுட்டீங்களா? அந்த காசு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. வண்டி வேணா வாங்கி அது மாதிரி வேண்டான்னு விட்டுட்டுருக்கோம். விட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி தம்பி. அதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த கிழமையிலேயோ குறிப்பிட்ட இந்த மாதத்துலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா தம்பி? 2 இருக்குது சுவாமிஜி, அது மாதிரி நவம்பர் ஃபிப்ரவரி. நவம்பரும் ஃபிப்ரவரியும் இருக்குது? ஆமாம். சரி சரி சரிம்மா. இது ஸ்பெசிஃபிக்காக வருஷம் வருஷமும் இந்த நவம்பர் ஃபிப்ரவரி உங்களுக்கு பிரச்சனை வருது? நவம்பர் அதிகமாக இருக்கும் சுவாமிஜி. நவம்பர் வந்து அதிகமாக இருக்குது? ஆமாம். ஓ சரி 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 சரி. என்ன நட்சத்திரம் தம்பி நீங்கள்? அஸ்வினி நட்சத்திரம் சுவாமிஜி. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஒற்றுமை இருக்கா தம்பி? ஆ நல்லா இருக்கும் சுவாமிஜி. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச். சரி. ரெண்டு பசங்களா? ஒரே பேரு, பெண் குழந்தை சுவாமிஜி. ஒரு 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 பிறந்து இறந்தது, ஒன்று அபாஷன் ஆனதும் இருந்ததா? ஆ இருக்குங்க. சரி, ஒன்றும் வேண்டாம், முதல்ல பேர் மாற்றிடுங்க. இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. என்னென்னா எப்படி சொல்லலான்னா, எதை நம்ம செய்யும் பொழுதும் அவசரப்படாதீங்க, யோசிக்காமல் செய்யாதீங்க, அடுத்தவங்க பேச்சை கேட்டு இறங்காதீங்க. சரி சுவாமி. இந்த மூணும் உங்களுக்கு சத்ருவாயிடும். சரி. அதனால் சுரேஷ்குமார் பேர் வேண்டாம், முதல்ல அதை பேரை மாற்றிக்கோங்க. சரி சுவாமி. சூரியவர்மா. 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 இதை 48 நாள் எழுதுங்க ஃபஸ்ட்டு. சரி சுவாமிஜி. அதே நேரத்தில் தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது கையில் ஏதாவது பசுக்கு தேவையானது கையில் வச்சுக்கோங்க. சரிங்கஜி. 3 காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு பசுவுக்கு கொடுங்க அதை டெய்லி. சரி சுவாமிஜி. சூரியனை பார்த்து வழிபட்டு காயத்ரி மந்திரம் சொல்லி பசுக்கிட்ட கொடுக்கும் பொழுது 1 காயத்ரி சொல்லி பசுவுக்கு கொடுங்க. சிங் சிங் மந்திரம் இருக்கோ அதை எவ்வளோ நேரம் எப்பப்போ எங்கெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ அதை உபயோகப்படுத்துங்க. தாமரை இலை கிடைக்குமாங்க? கிடைக்கும். தாமரை இலை கிடைச்சிச்சுன்னா தாமரை இலை வாங்கிட்டு சிவன் கோயில் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த சிவன் கோயிலில் சண்டிகேஸ்வரர் சன்னிதானம் இருக்கு இல்லையா? அங்க தாமரை பூ பரப்பிட்டு அது மேல சிவப்பு நிறத்துல பூ, செவ்வலரி அந்த மாதிரி பூ வந்து ரவுண்டா பரப்பிடணும். அதுக்கு மேல அருகம்புல் பறச்சு அது மேல வைக்கணும். வச்சுட்டு உங்க ஆடை, என்ன ஆடை கட்டிட்டு போறீங்கன்னா அதுல போகும்பொழுது மஞ்சள் சட்டையோ மஞ்சள் வேஷ்டியோ இருக்கட்டும், அதுல ஒரு நூல் எடுத்து அந்த அருகம்புல் மேல வச்சிருங்க. ஒரேயொரு நெய் தீபம் போட்டாங்க நின்று பிரார்த்தனை பண்ணுங்க. கை தட்டுறது சிட்டிக்கு போடுறதெல்லாம் வேண்டாம். இதை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உத்தர நட்சத்திரத்தில் சூரியனார் கோயில் போயிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு 10 சாதுகளுக்கு அன்னதானம் போட்டுட்டு வாங்க. தினமும் காயத்ரியை விடாதீங்க, இதை செய்துக்கோங்க. ஒரே ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தில் காலாஸ்திரி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. இவ்வளவும் பேரை மாத்திட்டு போங்க, அந்த பேரை வச்சுக்கிட்டு போகாதீங்க. தொழில் நீங்க ஒண்ணுமே வேணாம், இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களை தேடி தொழில் வரும்.
இதுக்கப்புறம் என்ன தொழில் வருதோ அது உள்ள போயிடுங்க தம்பி. சரி, இந்த லாரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது தம்பி. ஹோட்டல் வேண்டாம், லாரி தொழில் டிராவல்ஸ் வேண்டாம், இது ரெண்டும் முக்கியமாக வச்சுக்கோங்க. ஃபைனான்ஸ் வேண்டாம், மிச்சம் எது வேணாலும் செய்யுங்க தம்பி. சரி, நல்லதும்மா. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சாமிஜி, நான் வந்து சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன் சாமிஜி. என்னோட பெருமாள். யாருக்கு என்ன பெருமாள்? கண்ண பெருமாள் சாமிஜி. கண்ண பெருமாள் கா கண்ணா கண்ணா பெருமாள் கண்ண பெருமாள் சாமிஜி. கண்ண பெருமாள். ஆமா சாமிஜி. சரி சரி, என்ன வயசு ஆச்சுமா சாமிஜி? எனக்கு வந்து 35 வயசு ஆகுது சாமிஜி. சரி, கண்ண பெருமாள் இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்லை சாமிஜி, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி சாமிஜி. ஆயிட்டு, ஏதாவது பிரச்சனையாச்சா? வருஷத்திலிருந்து அவங்க எப்பயாவது பிரிஞ்சு போய் வந்ததோ அல்லது பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கிறதோ இருக்கா? சரிம்மா, அதே மாதிரி எந்த வேலைக்கு போனாலும் நிரந்தரமா நிக்க முடியலையா? எந்த எதை செஞ்சாலுமே நஷ்டம் ஆகுது, பிரச்சனைய வருதா? ஏன் நம்ம நல்லதை செஞ்சுட்டு நீங்கள் உங்ககிட்ட உபயோகப்படுத்திட்டு அவங்க பேர் எடுத்துட்டு உங்களை தள்ளிட்டு போயிடுவாங்க இல்லையா? ஆ, யாருக்கு போய் நம்ம நல்லதை செஞ்சாலும் வெறுத்து போகிற மாதிரி தான் கொடுக்கும் இல்லையா? இதனால் தற்கொலை செய்துக்கலாமாங்கிற எண்ணம் தோணுச்சா? ஆமாம் ஆமாம், சொன்னே தம்பி, சொன்னே தம்பி. அது கொஞ்சம் வரதான் செய்யுது கண்ணா. ஏன்னா உங்கள் வீட்லேயே யாருக்குமே பெரிய முன்னேற்றம் இருந்ததா இல்லை தம்பி? தெரியுமா, யாருனாவது பெரிய லெவலில் இருந்தாங்களா? இல்லை இல்லை, இப்போ 33 தானேப்பா சொன்னேன் வயசு. இன்னும் 2 வருஷம், இன்னும் 2 வருஷம் பருப்பா. 37 உனக்கு வந்துரும்பா. புரிஞ்சிச்சு. அதை என்ன பண்ணுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்ணான்னு கூப்பிடாத பார்த்துக்கணும். கண்ணா கண்ணான்னு கூப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா என்ன நட்சத்திரம் நீங்க? நீங்க அது அந்த அது வேணாம் தம்பி, அது கண்ண பெருமாள் வேணாம் தம்பி. அது முதல்ல மாத்துங்க, அது அதுவே உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுக்கும் பாதி. சரியா? அம்ச ரட்சகன். அம்ச ரட்சகன். இந்த பேரை 48 முறை 48 நாள் எழுதுங்க தம்பி. எழுதிட்டு ஒரு கொப்பரை தேங்காய் வாங்கிடுங்க தம்பி. அந்த கொப்பரை தேங்காய் வாங்கி வீட்டில் கையில் வச்சுக்கிட்டு சூரிய நமஸ்காரம் தம்பி. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கொப்பரை தேங்காவை நாலா கட் பண்ணிடுங்க தம்பி. அதுல வெள்ளம் சேர்த்துக்குங்க தம்பி. பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துக்குங்க தம்பி. அதை பசுவுக்கு எடுத்து போய் கொடுத்துருங்க தம்பி. 28 நாள் தொடர்ந்து இதை கரெக்டா கடைபிடிங்க தம்பி. 28வது நாள் விநாயகர் பெருமானுக்கு போயிட்டு ஒரு வளர்ப்புரை சதுர்த்தியில 28 நாள் முடிஞ்சதும் ஒரு அபிஷேகம் பண்ணி பால்கோவால காப்பு கட்டணும் தம்பி. பால்கோவா, பால்கோவால காப்பு கட்டணும். ஆமா, விநாயகருக்கு எப்படி பச்சரிசி காப்பு சந்தன காப்பு பண்ணுவாங்க அந்த மாதிரி பால்கோவால காப்பு கட்டணும். வாழைப்பூ மடல் இருக்கு பாருங்க தம்பி, வாழைப்பூ மடல் இருக்குல்ல, அந்த மடல்ல வெண்ணெய் கொஞ்சம் பூசிடணும் தம்பி. வெண்ணெய் பூசிட்டு ஒரு குடம் மாதிரி வாங்கி அந்த குடத்துள்ள பன்னீர் ஊத்திட்டு அது மேல அகல் வச்சு அந்த வாழை மடல்ல வச்சு ஒரு தீபம் போடணும் தம்பி. தீபம் போட்டுட்டு விநாயகருக்கு தேவையான பட்சணங்கள் எல்லாம் படைச்சு தானமா கொடுக்கணும் தம்பி. இத சரியா செய்யுங்க தம்பி, உங்க பிரச்சனை தீந்துரும், வீட்லயே நிம்மதி வந்துடும் தம்பி. நல்லது தம்பி, நல்ல. அடுத்து ஒரு பக்தர். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சிவரஞ்சனிம்மா,
கண்ணு வேலை செட்டாவல சாமிஜி. சரிம்மா சரிம்மா. அப்பா வர நலமா தராம இருக்காங்க சாமிஜி. சரி கண்ணு, யாரு அப்பாவுக்கு கொடுக்க வேண்டியது, யார் கொடுக்கணும்? எங்க பெரியவங்க தான் சாமிஜி. மூணு பேர், அவங்க மூணு பேரே வந்துட்டாங்க. இப்போ பெரியவங்க தான் இருக்காங்க, அவங்க தான் சாமிஜி தராது. சரி, இப்போ உங்க அம்மா இருக்காங்க? அம்மா இருக்காங்க சாமிஜி. சரி, உங்க வீட்டுல வேற யார் ஆண்கள் இருக்கிறது? எனக்கு புரியுது கண்ணு, எனக்கு புரியுது. அங்க உங்க ஊர்ல அம்மன் கோயில்ல புத்து இருக்கணும், பாத்துக்கோ. ஒரு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை போ. ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை போகும்பொழுது ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துட்டு போ. அதுல வந்து ஒரே ஒரு அகல் விளக்கு போட்டு நெய் ஊத்திட்டு உளுந்து மிளகு இத வந்து ஒரு ப்ளூ கலர் துணியில கட்டிக்க. உளுந்து கொஞ்சம், மிளகு கொஞ்சம் கட்டிட்டு அந்த விளக்குள்ள போட்டுரு. போட்டு தீபம் ஏத்திட்டு 11 சுத்து சுத்திட்டு வா. 9 வாரம், ஒரு வாரம் கூட விடாத. மாதவிடாய் வந்தா கூட அதை தடுத்துக்கிறது பார்த்துட்டு 9 வாரம் நீ தொடர்ந்து முடிச்சிட்டினா உனக்கு விமோச்சனம் வரும், வேலையும் கிடைக்கும் தம் கண்ணு. ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் வழி வந்துடும். சொத்து மட்டும் இதை முடிச்சு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, ஆனா வரும். ஏமாற மாட்டீங்க, ஏமாற மாட்டீங்க, அது உறுதி. வேலை கிடைச்சிருண்டா கண்ணு. நல்லா இருக்க, நல்லா இருக்க, நல்லா இருமா, நல்லா இருமா. அப்போது அந்த மூச்சை மித்தப்படுத்துவதற்கு நிறையா பயிற்சி சொன்னேன். என்னென்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் வள 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 வளன்னு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அதை குறைக்கிறது, அல்லது ஒவ்வொருவருமே ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்திற்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 மணி நேரத்திற்கு 10 நிமிஷம் மௌனம் இருக்கிறது. 1 மணி நேரத்திற்கு உங்களுடைய உழைப்பு இருக்கின்ற காலம் இருக்கிற வரைக்கும், இப்போது ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் மௌனம் வருங்க. அந்த மூச்சை இழுத்து அந்த நேரத்தில் பிரீத்திங், அது மேலே விடுறதா தான் கும்பகம், பூரகம், ரேசகம்னு சொல்லுவாங்க. இழுப்பது, நிறுத்துவது, வெளியில் விடுவது. இந்த 10 நிமிஷம் இருக்கிறீங்க பாருங்கள், அந்த வேலையை செய். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சுங்களா? ஆயுள் நீடிக்கும், அறிவு வளம் பெருசாகும், காரிய சித்தி கொடுக்கும், திறனை வளர்க்கும், அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தும். இந்த 10 நிமிஷம் விஷயமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 3 வட்டம் வந்துருச்சு, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு சாதாரண இல்லை, ஒரு அற்புதமான விஷயம். இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம், எப்படியெல்லாம் மூச்சை மிச்சப்படுத்தினால் என்னென்ன நடக்கும், நோய்களிலிருந்து தடுக்கப்படும். ஆனால் இது கோயிலுக்கு போய் வழிபட்டால் சரியாகுமாங்கிறதுக்கு கடைசியாக இந்த ஒன்று நான் இணைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். மீண்டும் விளக்கத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். வளமெல்லாம் கிடைக்கட்டும், நலமெல்லாம் பெருகட்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். நமக்கு பிடிக்காததை அடுத்தவர்களுக்கு செய்யாமல் நாம் இருந்தாலே பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வாக இருக்கும். அடுத்த வாரம் பார்க்குறேன். வணக்கம். இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே, எங்கள் குரு அவரே. குறை தீர்க்கும்